ஆத்மால ஒரு அடப்பு இருக்கு. என்ன இருக்கு? ஒரு பிளாக் இருக்கு. அந்த அடப்பு காரணம் மண்ணு, மண்ணு, மண்ணு எல்லாம் சொல்லுங்க. மண்ணு, தூசி, குப்பை, கேவலமான எண்ணங்கள், மட்டமான எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், வாழ்க்கையில குறுக்கு வழியில் முன்னேறுவதற்காய் போடுகிற திட்டங்கள் அத்தனையும் உங்கள் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இது என்ன பண்ணுது? மகா மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆவியில வச்சுக்கிட்டு அடுத்த பர்ஸ் வந்து 10 ரூபாய் கலவான்றது கொண்டு யோசிக்கிற மாதிரி எப்படி இருக்கு யோசிக்க? எலிசபெத் மகாராணி உங்க பக்கத்துல உட்காந்து அந்த வாட்டர் பாக்கு திருடிட்டு போன அப்படி இருக்கும். இதை போன்ற ஒரு மட்டமான எண்ணத்துக்குள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். போன மனது திரும்ப திரும்ப ஸ்லிப் ஆகி எங்க போகுது? அந்த மண்ணுக்கே போய் ஒட்டுது. அதான் ஜீவன் கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆனவன சொன்னா நீ மண்ணாயிட்ட பாப்ப. ஒரு கேஸ் பில்லின் அத்து விட்டீங்கன்னா அது மேல போயிடும் இல்லையா சொல்லுங்க. ஆமா, ஆனா ஒரு வெயிட்டான பொருளை கையில இருந்து விட்டுட்டோம்னா கீழே போயிடும் இல்ல சொல்லுங்க. ஒண்ணு மேல போகுது, ஒண்ணு ஏசு சொன்னார் நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். சில ரெண்டு நாள் ஜபிக்கலைன்னா மட்டமான சிந்தனையை வச்சுறாங்க. ரெண்டு நாள் ஜபிக்கலைன்னா பேங்கை கொள்ளி அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டிடுறாங்க சார். இவங்க 4 நாள் ஜபிக்கலைன்னா மர்டர் பண்ணிடுவாங்க போல. என்னாச்சு? மண்ணோடு ஒட்டி கொள்ளிருக்கு. அந்த ரிசரக்டடு சோலு, ரிசரக்டடு பாடியை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கணுமா? ஆனால் இந்த சோல், இந்த ஸ்பிரிட்டில் இருக்கிறது பிளஸ்ஸிங்கை இந்த பாடிக்கு வரணும்னா இந்த சோல் பெர்மிட் பண்ணால் தான் உண்டு. ஆனா சோல் என்ன அடைச்சிருக்குது? ஆமா, எவனை கவுத்தலாம், எவன்கிட்ட பில்ல போடலாம், இப்படி ஒரு அடப்பு. எவனுக்கு அடப்பை போடலாம் அல்லையா சொல்லுங்க. கரெக்டா வந்துருச்சு வேர்டு, ஆவியான எடுத்து கொடுத்துட்டு. இந்த அடப்புக்கெல்லாம் காரணம் என்னன்னா எவன்கிட்ட அடப்பை போடலாம், நம்ம மதுரை பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு தமிழ் டு தமிழ் இன்னொன்று டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சுலாம் பாச. அடைப்பை போடுவது என்றால் ப்ராக்கெட்டை போடுறது. சில பாருங்க எப்பவும் யாரடா ப்ராக்கெட் போடலாம்னு பசங்க இந்த பொண்ணுகளுக்கு தெரியற மாதிரி சிலர் வந்து இந்த இந்த இன்சூரன்ஸ் இருக்கேன் எவனடா அடப்பை போடலாம், அடப்புனா ப்ராக்கெட்டை போடலாம். இதெல்லாம் வறுமையின் உச்சகட்டம்ன்றேன். ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறது வறுமையின் உச்சகட்டங்க. கை தட்டுங்க ஒரு தவறுக்கு, அவ்வளோதாங்க. அதான் தரித்திரத்தின் வெளிப்பாடுங்க. பசியின் வெளிப்பாடுலாம் அந்த அலைச்சலையே வருது, அலையேறதே வருது. எப்போ பார்த்தாலும் வந்து அந்த பைபிள் சொல்லுது என் புத்திக்கு எட்டாத 4 உண்டுன்றான். புத்திக்கு எட்டாத 4 உண்டு. ஒன்று நடுக்கடலிலே இருக்கிற கப்பல், இன்னொன்று ஆகாயத்தில் இருக்கிற கழுகு, இன்னொன்று என்னது கண்மலையின் மீது பாம்பு. இந்த மூணையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்றான் ஒரு ஸ்திரீயை நாடின மனிதன். இது நாளுமே எனக்கு ஆச்சரியமா இருக்குன்றான். ஏன் இதை சொல்லிட்டு சொல்றான் சொல்லுங்க? இந்த ஆகாசத்தில் பறக்கிற பிளைட்ல பறந்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு திசையே தெரியாது சார். ஒரு பாகை ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, கொடுக்குற இண்டிகேஷனை கனெக்ட் பண்ணி அப்படியே அதை டைரக்ஷனை பார்த்து கிழக்கு எது மேற்கு எது தெரியாது. நடுக்கடலில் கப்பல் நின்னா அவங்களுக்கு தெரியுமா கிழக்கு எது மேற்கு எது, எந்த டைரக்ஷனில் போகிறோம் தெரியாது. ஆனால் அவனுக்கு ஆச்சரியம் என்னன்னா என்ன தான் ஆகாசத்தில் போனோம் அந்த கழுகு மட்டும் கரெக்டாக ஜங்கர ஜங்கர ஜங்க அப்படி போகுது. அதே மாதிரி இந்த கப்பலும் நடுக்கடல் இருந்தாலும் ஜங்கர ஜங்கர ஜங்க அப்படி போகுது. அதே மாதிரி இந்த பொண்ணுகளை ரூட்டை கொடுக்குறீங்கன்னு பாருங்களேன், அவன் எவ்வளோ கூட்டம் வந்தால் அந்த கூட்டத்துக்குள்ளே ஜங்கர ஜங்கர ஜங்க அப்படி நான் பார்க்குறான். என்ன ஆச்சரியம், எப்படி தாண்டா கண்டுபிடிக்கிறீங்க கூட்டத்துக்குள்ள அந்த கழுகுக்கு வந்து அதை அப்படியே தேடி பசியில் போகிற மாதிரி இவன் அப்படியே ஆவியில் ஏவப்பட்டு சிம்சோனவன் ஏவத்தன்னவன். இதெல்லாம் வறட்சியின் வெளிப்பாடு. புரியுது உங்களுக்கு அடப்புக்கு காரணம் என்ன சொல்லுங்க? அடப்பு. ஆத்மாவில் ஒரு அடப்பு இருக்கு. என்ன இருக்கு? ஒரு பிளாக் இருக்கு.
அந்த அடப்பு காரணம் மண், மண், மண் எல்லாம் சொல்லுங்க, மண், தூசு, குப்பை, கேவலமான எண்ணங்கள், மட்டமான எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், வாழ்க்கையில குறுக்கு வழியில் முன்னேறுவதற்காய் போடுகிற திட்டங்கள், அத்தனையும் உங்கள் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இது என்ன பண்ணுது? மகா மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆவியில வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வந்து 10 ரூபாய் களவான்றது கொடுத்து யோசிக்கிற மாதிரி எப்படி இருக்கு யோசிக்க? எலிசபெத் மகாராணி உங்க பக்கத்துல உட்காந்து அந்த வாட்டர் பாக்கு திருடிட்டு போன அப்படி இருக்கும். இதை போன்ற ஒரு மட்டமான எண்ணத்துக்குள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருப்பது புரியவில்லை. 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் இயேசுவை மறுதளிக்கக்கூடிய ஒரு மன, ஒரு ஒரு மோசமான ஒரு இடத்துக்குள்ள கிறிஸ்தவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் சார். வசனம் சொல்லுது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது.